நண்பர்களே, இந்தியா கூட்டணியினுடைய சிறப்பு என்ன? இந்தியா கூட்டணியினுடைய சிறப்பு அதனுடைய கொள்கைதான். அந்த கொள்கையை நாம் பரப்புரை செய்த விதம்தான் நம்முடைய வெற்றிக்கு காரணம். இல்லைனா முடியுமா? எவ்வளவு பெரிய வெற்றி! தமிழகத்தில் 40 இடங்களிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த வெற்றி என்ன? பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய வெற்றி. அந்த வெற்றிக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்முடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தான் சொல்லணும். ராகுல் காந்தி அவர்கள் கோயம்புத்தூர் கூட்டத்திற்கு வந்த பொழுது சாலை தடுப்புகளை தாண்டி குதித்து போய் இனிப்பு வாங்கி முதலமைச்சருக்கு கொடுத்தார் என்று சொன்னால் எதற்காக? அது முதலமைச்சர் தனக்கு வேண்டப்பட்டவர் என்பதற்காக அல்ல. முதலமைச்சரால் அவருக்கு ஆக வேண்டிய காரியங்கள் எதுவும் கிடையாது. ராகுல் காந்திக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஏன் செஞ்சார்னா, தமிழக முதலமைச்சர் கொள்கை வாழ் இருக்கிறார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆந்திரா நாயுடு எவ்வளவு சம்பாதிச்சிட்டார்? சம்பாதிச்சிட்டார்னா நான் தப்பா சொல்லல, பட்ஜெட்ல. நிதிஷ்குமார் எவ்வளவு வாங்கியிருக்கிறார்? காரணம் என்ன? அவர்களெல்லாம் மோடியோடு இருந்தது தான், ஆனா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல. ஏன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல? தமிழ்நாடு இந்தியா கூட்டணிக்கு மிக மிக உத்தரவாதமாக இருந்த காரணத்தினாலதான் இன்றைக்கு தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், ஆனா நாம இதை அதிகம் பேசுவது கிடையாது, பேசணும். இன்றைக்கு தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் இந்தியா கூட்டணியினுடைய அசைக்க முடியாத உறுப்பினர்களாக இருந்ததுதான் அதற்கு மிக முக்கியமான காரணம். அதை நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உணர்ந்திருக்கிறார். எனவே நண்பர்களே, ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குவதுதான் ஒரு அரசியல் வெற்றியாக இந்த காலத்தில் இருக்கு. நீங்க ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு நடைமுறை இருக்கிறது, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிறது. நீங்க ஒரு காலத்துல நேருவோ இந்திரா காந்தியோ மற்றவர்களோ வந்து கையை அசைத்தால் வாக்குகள் விழுந்த காலம் ஒன்று உண்டு. அதன் பிறகு அவைகளில் மாற்றங்கள் வருகிறது. மாநில கட்சிகள் வளர்ந்து வருகிற பொழுது மாற்றங்கள் வருகிறது. வேறு பல கொள்கைகள் வளர்கிற பொழுது மாற்றங்கள் வருகிறது. இரண்டு நாடாளுமன்றங்களை வைத்திருந்த பாரதிய ஜனதா 300 நாடாளுமன்ற இடங்களை பிடிக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய பரப்புரையை வலிமையாக செய்திருக்கிறார்கள், தங்களுடைய அமைப்பை வலிமையாக வைத்திருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எங்கேயோ நாமும் நம்முடைய நண்பர்களும் தவறி இருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் 300 இடங்களை அவர்களால் பிடிக்க முடிந்தது. அதை உணர்ந்த ராகுல் காந்தி தான், அதற்காகத்தான் அவர் இந்திய நடைபயணத்தை துவக்கி வைத்தார். அந்த நடைபயணம் இல்லைன்னா இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்காது. நீங்க நடைபயணத்தில் ஒரு இடத்திலும் அவர் அரசியல் பேசவில்லை. நடைபயணத்தில் ஒரு இடத்திலேயே என்னை பிரதமராக்குங்கள், காங்கிரசை ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லவில்லை. சென்ற இடங்கள்லாம் அவர் கொள்கையை பேசினார், பரப்புரை செய்தார், நம்முடைய லட்சியங்களை பகர்ந்தார். இளைஞர்களை, பெண்களை அது கவர்ந்தது. அதுதான் நம்முடைய வெற்றிக்கு காரணம். நண்பர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் நாமும் நம்முடைய தேர்தல் பணிகளை துவக்கி இருக்கிறோம். நம்முடைய மாநில தலைவர் அனைத்து இடங்களுக்கும் சென்று வருகிறார். அதே போல மாவட்டங்கள்லையும் நம்முடைய தோழர்கள் தேர்தல் பணியை துவங்குதல் வேண்டும். நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு எந்த பணி ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பணியை தீவிரமாக செய்யுங்கள், மற்றதை பற்றி எல்லாம் பேசாதீங்க. எதை எதை எப்ப பேசணும்னு ஒரு கணக்கு இருக்கிறது, அந்த நேரங்களில் தான் அதை பேச வேண்டும். மற்ற நேரங்களில் பேசினா அந்த பேச்சுக்கு மரியாதை இருக்காது, அந்த பேச்சுக்கு பொறுப்பு இருக்காது. எனவே எந்த இடத்துல எதை பேசணும்னு சபை அறிந்து பேசுதல், காலம் அறிந்து பேசுதல், கட்சி தலைமையோடு கலந்து பேசி பேசுதல். நம்ம கட்சி தலைமை கிடையாது, நாம மட்டும் கிடையாது, நாம தலைமையில் இருக்கிறோம், ஆனா நாம மட்டும் இல்லை. எதை இப்பொழுது நமக்கு இருக்கிற பணி என்ன? பாரதிய ஜனதாவை, RSS-ஐ மேலும் பலகீனப்படுத்துவதுதான் நம்முடைய பணியே ஒழிய வேறு பணிகள் நமக்கு கிடையாது.
நண்பர்களே, பல முரண்பாடுகள் உண்டு. கேரளத்தில் ராமு இடது கம்யூனிஸ்டுகளும் எதிர்மானிக்கிறோம். ஆனா இந்த ஊர்ல ரெண்டு பேரும் ஒன்னா சென்று ஓட்டு கேட்கிறோம். என்ன காரணம்? அங்க முடியல, இங்க முடியுது. அதற்கு மேல அதுல வந்து விளக்கம் கிடையாது. ஏன் நாம இங்க செய்யறோம்னா, ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நாம் செய்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வலிமையான ஒரு கூட்டணியை நாம் அமைத்தோம். நம்முடைய முதலமைச்சர் அமைத்தார். நீங்க சாதாரண விஷயம் அல்ல. பல மாநிலங்களில் கூட்டணி அமைப்பதில் சிக்கல் வந்தது. பல முறை பேசினார்கள், பல முறை கலைந்தார்கள், இறுதியாக ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஒரே ரெண்டே சுற்றுதான். ஒரு முறை நான் போய் பேசினேன், இரண்டாவது முறை நம்முடைய மாநில தலைவர் போய் பேசுறார். கூட்டணி முடிஞ்சிட்டது, அவரவர்களுக்கு உரிய இடங்கள் கிடைத்தன, நாம வெற்றி பெற்றிருக்கிறோம். எனவே நண்பர்களே, இதை மனதில் வைத்து இன்னும் நமக்கு நம்முடைய பணிகள் ஏராளமாக இருக்கிறது. நீங்க ஆர்எஸ்எஸ் குறைச்சு மதிப்பிடாதீங்க, வலிமையான எதிரிகள் அவர்கள். எனவே அவர்களை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கொள்கை என்கின்ற ஆயுதத்தை நாம் தீட்டுதல் வேண்டும், வலிமையாக இருத்தல் வேண்டும், அறிவார்ந்த கருத்துக்களை பேசுதல் வேண்டும், பிறர் பார்த்து ஏளனம் செய்கிற மாதிரி பொது மேடைகளில் பேசக்கூடாது. பொது மேடைகளில் பேசுகிற பொழுது ஒரே மாதிரியான குரல் வேண்டும். அப்படியெல்லாம் செஞ்சமாதான் மக்கள் திரும்பி பார்ப்பார்கள். இன்றைக்கு வருகிற கூட்டம் ராகுல் காந்தியினுடைய கொள்கைக்காக வருகிறது. இந்த கூட்டத்தை இன்னும் மேலும் அதிகப்படுத்தணும்னா, ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய தோழர்கள் அதே கொள்கை பிடிப்போடு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். முத்தழகன் நல்ல முயற்சியை எடுத்திருக்கிறார், எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. முத்தழகன் வந்து திறமையாக செயல்படக்கூடியவர், ஒரு வலிமையான தோழர். அவருக்கு நல்ல நண்பர்கள் உண்டு. இளபாஸ்கரனை போன்ற நல்ல நண்பர்கள் உண்டு. இந்த மாவட்டத்தை அவர் வலிமையாக வைத்திருக்கிறார், மேலும் வலிமைப்படுத்த வேண்டும். இந்த உற்சாகம் குறையாமல் அவர் செயல்பட வேண்டும் என அவரை வாழ்த்தி, பெருந்தலைவர் காமராஜருடைய இந்த பிறந்த நாளில் நான் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்துள்ள மகிழ்ச்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.